வணக்கம் மகளே. திருவண்ணாமலை மாவட்டம் ஆதமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் தான் வெங்கடேச பெருமாள். இவர் தற்போது பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வந்தார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு சேலம் மாவட்டம் மேலூர் பகுதியை சேர்ந்த ஜோதிகா என்ற பெண்ணை இவர் காதலித்து திருமணமும் செய்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு தற்போது 2 வயதில் இசை தமிழன் என்ற அழகான ஆண் குழந்தையும் உள்ளது. பெங்களூருவில் கணவனுடன் வசித்து வந்த ஜோதிகாவுக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக புதுக்கோட்டை மாவட்டம் எழும்பூர் காமராஜர் நகரை சேர்ந்த பரத் என்ற வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பரத் கடலூரில் உள்ள ஒரு இரும்பு கடையில் பணியாற்றியும் வருகிறார். இதற்கிடையில் இவங்களுக்குள் ஏற்பட்ட இந்த நட்பு 3 மாத காலமாக காதலாக மாறியுள்ளது. இன்ஸ்டாகிராமை தொடர்ந்து இருவருமே செல்போன் எண்களையும் பரிமாறிக்கொண்டு வாட்ஸ்அப்பிலும் பேசி தங்களுடைய காதலையும் தொடர்ந்து வந்துள்ளனர். ஜோதிகாவுடன் ஏற்பட்ட காதல் காரணமாக பரத்தும் அடிக்கடி பெங்களூருக்கு வந்து போயிருக்காரு. இந்த விஷயம் எப்படியோ வெங்கடேச பெருமாளுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால் அவர் தன்னுடைய மனைவியான ஜோதிகாவை கண்டிச்சிருக்காரு. கணவனுக்கு தன்னுடைய கள்ளக்காதல் விவகாரம் தெரிந்ததால் ஜோதிகா திடீர்னு பரத்துடனே வந்து ஓடி போயிட்டாங்க. ஆனால் குழந்தையை வந்து வெங்கடேசகிட்ட கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. இந்த மாதிரி மனைவி வந்து தன்னை விட்டு ஓடி போனதால் என்ன செய்யறது அப்படியே தெரியாமல் குழந்தையை தூக்கிக்கிட்டு சொந்த ஊருக்கே வந்து வெங்கடேச பெருமாள் வந்து குழந்தையோட வந்திருக்காரு. இந்த நிலையில் தான் திடீர்னு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்த ஜோதிகா தன்னுடைய கணவர்கிட்ட போயிட்டு, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், புத்தி கெட்டு போய் இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னுடைய குழந்தைய பார்க்காம என்னால் இருக்க முடியல, தயவு செஞ்சு என்னுடைய குழந்தைய காட்டுங்க அப்படின்னு சொல்லி வெங்கடேச பெருமாள் கிட்ட வந்து கதறி எழுதியிருக்காங்க. சரி, மனைவி நம்ம திருந்தி வந்துட்டா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு மனைவியை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காரு. நைட்டு 3 பேருமே வந்து ஒன்றா தூங்கியிருக்காங்க. ஆனால் காலையில் வந்து எந்திரிச்சு பார்க்கும்போது மனைவியையும் காணோம், குழந்தையையும் காணோம். என்னடா இது, காலையில் குழந்தையும் காணோம் மனைவியை காணோம்னு அதிர்ச்சி அடைந்து பல இடங்களில் வந்து வெங்கடேச பெருமாள் தேடி பார்த்துருக்காரு. ஆனால் எங்கே தேடியுமே வந்து குழந்தை கிடைக்காததால் உடனே வந்து கடலடி காவல் நிலையத்துக்கு சென்று இதனுடைய மனைவியையும் குழந்தையையும் காணோம் அப்படின்னு சொல்லி வெங்கடேச பெருமாள் வந்து புகார் அளிச்சிருக்காரு. போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் எழும்பூர் பொன்குளத்தில் குழந்தையான இசை தமிழிலிருந்து இறந்து கிடப்பதாக போலீஸாருக்கு தகவல் வந்திருக்கு. இந்த தகவலை போலீஸார் தந்தையான பெருமாள் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் அதிர்ச்சி அடைந்து தன்னுடைய குழந்தையை பார்க்கறதுக்காக பதறி அடிச்சுக்கிட்டு எழும்பூர் பகுதிக்கு போயிருக்காரு. இதற்கிடையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் குழந்தையுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. இதையடுத்து குழந்தையுடைய தாயை கைது செஞ்சு போலீஸாக வந்து விசாரணை செய்யும் போது ஜோதிகா வந்து போலீஸ்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, வெங்கடேச பெருமாள் வந்து முதல்ல என்னுடைய அக்காவை தான் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, என்னுடைய அக்கா வந்து இறந்து போயிட்டாங்க, என் அக்காவுக்கு பிறந்த குழந்தை தான் இது அப்படிங்கிற மாதிரி போலீஸார்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நான் வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கும்போதே குழந்தை தானாக எழுந்து நடந்து போய் தான் குளத்துக்குள்ளே விழுந்து செத்து போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஜோதிகா வந்து போலீஸார்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இது குறித்து போலீஸார் நடத்திய விசாரணையில் ஜோதிகாவுடைய அக்கா வந்து இன்னும் சாகலை, அவங்க வந்து உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. இது குறித்து கணவன்கிட்ட கேட்கும்போது வெங்கடேசபுரம் என்ன சொன்னான்னா, ஓடிப்போன மனைவி அப்படியே போயிருக்கலாம், அவள் திரும்பி வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவள் தேவையில்லாமல் வந்து என்னுடைய குழந்தையை கொண்டுட்டா, நான் என் குழந்தையோடையாவது வாழ்ந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் மலக வந்து போலீஸார்கிட்ட வந்து கதறாரு. அதே சமயம் என்னுடைய குழந்தை நடந்து போயெல்லாம் வந்து குளத்தில் விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதையும் உறுதியாக சொல்கிறாரு. என்னுடைய குழந்தைக்கு சாவுக்கு காரணமே அவருடைய கள்ளக்காதலான பரத்தும் என்னுடைய மனைவியான ஜோதிகாவும் தான் காரணம். போலீஸார் வந்து தீவிரமான விசாரணை நடத்தினாங்கன்னா இந்த கொலை எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி போலீஸார்கிட்ட வந்து அவர் வாக்குமூலமாக கொடுத்துருக்காரு. இந்த குழந்தை எப்படி இறந்தது, குளத்தில் வீசி கொல்லப்பட்டதா என்பது அந்த பிரேத பர்சனை அறிக்கையில் தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி போலீஸார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டது. அது வரைக்கும் இந்த 3 பேர்கிட்டையும் வந்து தனித்தனியாக நாங்கள் விசாரணை செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி போலீஸார் தரப்பிலிருந்தும் கூறப்பட்டுள்ளது.